بسم بسم الله الله الرحمن الرحمن الرحيم. الرحيم. والضحى والضحى والليل والليل إذا إذا سجى سجى ما ما ودعك ودعك ربك ربك وما وما قلى، قلى، وللآخرة وللآخرة خير خير لك لك من من الأولى، الأولى، ولسوف ولسوف يعطيك يعطيك ربك ربك فترضى. فترضى. ألم ألم يجدك يجدك يتيما يتيما فآوى، ووجدك ضالا فهدى، ووجدك عائلا فأغنى. فأما اليتيم فلا تقهر، وأما السائل فلا تنهر، فأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு அளப்பெரும் கிருபையினால் அவனுக்கு பிடித்தமான ஒரு வணக்கத்தை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்தில் அமர்ந்து மார்க்கத்தினுடைய போதனைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன், வல்ல ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி சும்மஸ்தகாமு, பிறகு அதில் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களிடத்தில் வானவர்கள் வந்து இறங்கி சொல்லுகிறார்கள், அல்லா தஹாஃபு பயப்படாதீங்க, ஒலா தஹசனு கவலையும் கொள்ளாதீங்க, உங்களுக்கு ஜன்னத்து இருக்குதுங்கிறத அல்லாஹ் வந்து உங்களுக்கு வாக்குறுதி தர்றான் அப்படின்னு வானவர்கள் நம்மள்கிட்ட வந்து இறங்கி சொல்கிறாங்க. இந்த ஒரு வசனம் நம்ம மார்க்கத்தில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக அல்லாஹ் வந்து நமக்கு சொல்கிறான். இப்போ நம்ம எல்லார்ட்டையும் ஈமான் இருக்குது, ஈமான் இருக்க போய் தான் நம்ம ஒவ்வொரு வக்தலையும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற வணக்கங்களை நம்ம செய்கிறோம். ஈமான் இருக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. எல்லார்ட்டையும் ஈமான் இருக்குது, நம்பிக்கை வச்சுருக்கிறோம், அல்லாவை நம்புகிறோம், இறை தூதர்களை நம்புகிறோம், மற்ற வணக்கங்களை நம்ம செய்கிறோம். ஆனால் அதில் உறுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அலசி பார்க்கணும். அல்லாஹ் வந்து இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி சும்மஸ்தகாமு, கூறுறது மட்டும் இல்லை, வாயால் நான் அல்லாஹை நம்பிட்டேன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் சும்மஸ்தகாமு, பிறகு அதில் யார் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களிடத்தில் உறுதியாக இருந்தால் என்ன நடக்கும், மாணவர்கள் வந்து இறங்குறாங்க. உறுதியாக இருக்கிற ஆட்கள்கிட்ட வானவர்கள் வந்து இறங்குறாங்க, இறங்கி சொல்கிறாங்க அல்லா தகாஃபு நீங்கள் பயப்படாதீங்க, ஒலா தஹசனு நீங்கள் கவலையும் கொள்ளாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதியாக தந்திருக்கிறான், நிச்சயம் சொர்க்கம் தருவாங்கிறத நம்மள்கிட்ட இறங்கி வானவர்கள் சொல்கிறாங்க. இப்போது நம்மள்கிட்ட உறுதி இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்கிட்ட சொல்ல முடியும் என்கிட்ட உறுதி குறைவு, உறுதி இல்லை. மற்ற சகோதரர்கள்ட்ட பார்த்தாலும் நம்ம வந்து உறுதி குறைவாக தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி உறுதி குறைவுன்னு நான் சொல்கிறேன்னா, அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களை குறைத்தும் நாம் சோதிப்போம் சோதிப்போம். இப்போ நம்ம பயம் அப்படிங்கிறதுனா நம்மளை வந்து நம்ம இந்த மார்க்கத்தை வந்து சரியாக போய் மக்கள்கிட்ட போய் சொல்லும் பொழுது நமக்கு வந்து நம்ம பயமுறுத்தப்படலாம். நம்ம வந்து நம்ம குடும்பத்திலே போய் இல்லை இந்த மாதிரி ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்யாதீங்க, நீங்கள் மௌலுதுங்கிற ஒரு தவறான ஒரு புரிதலை நீங்கள் வந்து மார்க்கமாக்காதீங்க, சபையை வச்சு அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோங்கிற பேரில் நீங்கள் ஒரு தவறான ஒரு புகழ்ச்சியை நீங்கள் வந்து செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க நம்ம சொல்லும் பொழுது நம்மளை விட பெரியவங்க நம்மளை மிரட்டலாம், என்னடா நினச்சிட்டு இருக்கிற, ஏன்டா அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்களை மிரட்டலாம். இது சாதாரண மிரட்டல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம இப்போ நம்ம சந்திக்கிற இந்த மிரட்டல் இது எல்லாமே ரசூல் சஹாசல் அவங்க காலத்தோடையும் அந்த சஹாபாக்களோடையும் கம்பேர் பண்ணும்போது கால் தூசி கூட இல்லை. இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் அப்யூஸ், நம்மளை அடிக்கிறதோ யாருமே ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு மிரட்டுறாங்க, அதுக்கே நம்ம பயந்து
நம்ம அமைதியாயிடுறோம். நம்ம வந்து சரியான ஒரு மார்க்கத்தை, சரியான ஒரு கொள்கை இதுதான் இஸ்லாம்ங்கிறத நம்ம சொல்லாமல் நம்ம கொஞ்சம் பின்வாங்கிடுறோம். அப்போ நம்ம பயப்படுறோம். சரியா, இப்போ வந்து நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுமையாரல் இல்லாமல் அவங்க வந்து இஸ்லாத்துடைய முதல் உயிர் தியாகி, பெண் தியாகி அவங்க தான். அவங்க வந்து எந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க, அவங்கள வந்து காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் வந்து பிடிச்சி மர்மஸ்தானத்தில் அம்ப வச்சு எய்து கொள்றாங்க. கொள்றதுக்கு முன்னாடி அவங்க சிறைபிடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. கடுமையான துன்புறுத்தல், கடுமையான நோவினை செய்யும் பொழுதும் அப்போது வந்து அவங்க அல்லாஹ் மறுத்த ஏதாவது வார்த்தைகளை சொன்னாங்களா? இல்லை, உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ அந்த காலகட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி நினைக்கணும். நம்ம அப்போ நம்ம எந்த உறுதி, எந்த லெவலில் உறுதியாக இருக்கிறோம்? எந்த உறுதியுமே இல்லை. இப்போ ஒரு திருமணம் நடக்குது, இஸ்லாத்துக்கு எதிரான, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு வழிமுறையில் ஒரு திருமணம் நடக்குது, சுன்னத் இல்லாத ஒரு திருமணம் இசை நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அதில் நம்ம பங்கெடுக்கிறோமா, அதில் உறுதியாக இருக்கிறோமா, பங்கெடுக்கிறோமா, இல்லை அதை விட்டு விலகி நம்ம எதிர்ப்பை காட்டுறோமா? இது இஸ்லாமிய திருமணம் இல்லை. முஸ்லீம்னா அந்நிகாஹமின் சுன்னத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் தான் திருமணம் இருக்கணும், அப்படி செஞ்சால் தான் நான் வருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம போகிறோமா, இல்லை நம்ம உறுதி இல்லாமல் அங்கே போய் கலந்துக்கிறோமா? அதை நம்ம உரசி பார்க்கணும். அந்த சஹாபாக்களை பார்க்கும்பொழுது அவங்க எவ்வளோ தியாகம் செஞ்சு, எவ்வளோ தியாகம் செஞ்சு, எவ்வளோ அடி வாங்கி, எவ்வளோ இன்னல்களை சந்தித்து இந்த மார்க்கத்தை வளர்த்தாங்க, எவ்வளோ உறுதியாக நின்னாங்க. இப்போ நம்ம அந்த உறுதி நம்மள்கிட்ட இருக்குதான்னு நம்ம உரசி பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பயத்தை பயம், அப்புறம் உயிர்களை குறைச்சி நான் அவங்கள சோதிப்பேன் அப்படின்றோம். சோதிப்பேங்கிறது உறுதியாக இருக்கிறோமா இல்லையான்னு அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு உயிர்களை குறைக்கிறேன்னு சொல்கிறோம். உயிர்களை குறைக்கிறதுங்கிறதுனா, இப்போ நமக்கு எனக்கு நெருக்கமான என்னுடைய தகப்பனாரோ, என்னுடைய குழந்தையோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய தாயாரோ இறந்துட்டாங்க. இப்போ தாயார் இறந்த, இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசமான விருப்பம் இருக்கும். தாய் மேலே ஒருத்தர் விரும்புவார், இன்னொருத்தர் மனைவி மேலே விருப்பம் இருக்கலாம், குழந்தை மேலே விருப்பம் இருக்கலாம். அவர்களுக்கு விருப்பமான ஒரு உயிரை அல்லாஹ் பறித்து கொள்ளும் பொழுது அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம்? நம்ம வந்து புலம்புறோமா, ஐயோ போயிடுச்சு, எங்கள் அத்தா போயிட்டாங்களே, நான் இப்போ என்ன செய்வேன், என் படிப்புக்கு செலவு இல்லையே, எங்கள் உம்மை போயிட்டாங்களே, என்ன கவனிச்சிக்கிறது யார் இருக்கிறாங்க, என் மகன் போயிட்டால, என் மகன் போயிட்டானே, எனக்குன்னு வாரிசு இல்லையே, என்ன பிற்காலத்தில் யார் கவனிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தோடையும் அச்சத்தோடையும் அழுது புலம்புறோமா? இல்லை அந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி சமயத்தில் எப்படி நடந்தாங்க, அவங்க உயிர் குறைக்கப்பட்டுச்சு, ரசூல் சஹாஸோட மகனார் இறந்தாங்க, காசிம் இறந்தாங்க, இறக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அழகான வார்த்தையை சொன்னாங்க. அதாவது கொடுத்தவனுக்கு எடுக்கிறது உரிமை இருக்குது, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, நம்மளுடைய உள்ளத்தில் ஈமான் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அலசி பார்க்கணும். ஒரு சிறு உதாரணத்தை கூட நம்ம சொல்லலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு முருங்கை மரம் இருக்குது, ஒரு வாழைமரம் இருக்குது, ஒரு ஆலமரமும் இருக்குது. இப்போ சாதாரணமாக அந்த ஆலமரமும் முருங்கை மரமும் சாதாரணமாக நிற்கும் போது ரெண்டுமே மண்ணில் வேரூன்றி தான் நிற்கும், அதை வந்து ஒன்றுமே வந்து கீழே விழாது, அழகாக வேறுன்று நிற்கும். இப்போ ஒரு புயல் காற்று வருது, அப்போ எது கீழே விழும்? ஒரு முருங்கை மரம் கீழே விழுந்துடும், ஒரு வாழை மரம் கீழே விழுந்துடும், ஒரு ஆலமரம் வேறுன்று நிற்கும். ஏன்னா அதோட வேறு ஆழமாக தரையில் பதிஞ்சிருக்குது. அப்போ நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குது? இப்போ நம்ம வந்து சும்மா ஏதோ தொழுகிறோம், ஏதோ நோன்பு வைக்கிறோம், ஏதோ மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறோம், அதோடு முடிஞ்சுதா? இல்லை நமக்கு வந்து உணவளிக்கிறோம் அல்ல, நம்மளுடைய கொள்கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, உள்ளத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம அதை உரசி பார்க்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில்? இப்போ வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம்னு ஒன்று நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஹக்கு இது பாத்தில்னு தெரியுது. இந்த ஹக்கு பாத்தில் நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு, இப்போ ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் வந்து ஒரு பாத்திலான விஷயங்கள் நடக்குது, அதில் வந்து நம்ம விருப்பப்பட்டு போகிறோமா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல விருந்து நடக்குது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி, மார்க்கம் சொல்லாத ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவங்க விருந்து கொடுக்குறாங்க, மௌலூதுன்னு வைப்பாங்க, இல்லை வேறு என்னமோ ஒன்று வச்சு விருந்து கொடுக்குறாங்க. விருந்து ஆசைப்பட்டு போயிடுறோமா, அங்கே போய் நின்று கலந்துக்கிறோமா, இல்லை அது வெறுத்து ஒதுக்கி நம்மளுடைய பலி ஈமான ரொம்ப பலம் குறைஞ்ச நிலன்னு சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் யார் வந்து ஒரு தீமையை கண்டா ஃபல் ஹையர் ஹுபி, அது கையால் தடுத்து நிறுத்துங்க, ஃபைன்ல மெஸ்தது அதுக்கு முடியலையா, ஃபபி லிசானிஹி உங்களோட நாவலான சொல்லுங்க, அதுக்கும் முடியலையா, ஃபபி கல்பிஹி உங்களோட உள்ளத்தால் வெறுத்து அதை ஒதுக்குங்க. உதாலிக்கு அல்வாஃபுல் ஈமான், ஈமானுடைய கடைசி நிலை அதை வெறுத்து ஒதுக்குறது தான். இப்போ அந்த மாதிரி நம்ம வெறுத்து ஒதுக்கி இந்த கொள்கையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறோமா
அப்படின்னு நம்ம தான் உரைச்சி பார்க்கணும். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லாவுக்கு பிடிக்காத அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத ஒரு நிகழ்ச்சியாக இருந்ததுன்னா அதில் நம்ம பங்கெடுக்கிறோமா இல்லை நம்ம வெறுத்து ஒதுங்குறோமா, அது நம்ம தான் எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆலமரம் மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், இப்போ என்னுடைய குடும்பத்தில் ஒரு உயிர் குறைக்கப்படலாம், இல்லை நான் பயமுறுத்தப்படலாம், அடுத்த அல்லாஹ் சொல்கிறான் உயிர் குறைச்சதுக்கப்புறம் உன்னுடைய பொருளாதாரத்தை நான் சுருக்கினாலும் பொருளாதாரத்தை குறைச்சாலும் குறைச்சி உன்னை சோதிப்பேன். முதல்ல பயத்தை கொடுத்து சோதிப்பேன், உன்னுடைய உயிரை குறைச்சி சோதிப்பேன், உன்னுடைய பொருளை குறைச்சி சோதிப்பேன். இதில் யார் வெல்றாங்களோ, யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது. இப்போ பொருளாதாரம் குறைஞ்சதுக்கப்புறம், இப்போ நான் இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கிறேன், இப்போ என் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், இப்போ அந்த நிறுவனம் வந்து என்னை வந்து வட்டிக்கு நீ வியாபாரம் பண்ணு, இல்லை எடையை குறைச்சி வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நான் மார்க்கத்தை தேடுவேன். ஆஹா, மார்க்கம் என்ன சொல்லுது? வட்டி ரிபா வந்து வாங்கக்கூடாது. வட்டி வாங்கினா ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் எப்படி எழுவானோ மறுமையில் அந்த மாதிரி தான் ஒருத்தன் எழுவான், உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிற விஷயம். அல்லாஹ் வந்து வட்டியை தடை பண்ணிட்டான். இப்போ நான் வட்டி வாங்கலாமா, வட்டிக்கு துணை புரியலாமா? கூடாது. அப்போ எனக்கு வேலை எனக்கு தேவையில்லை, எடையை குறைச்சி நீ வியாபாரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன முடிவெடுக்கணும்? என்னுடைய வருமானமாக ஆயோ முதலாளி சொல்கிறாரு எடையை குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், போனால் நமக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்கும், மாதம் மாதம் சம்பளம் வந்துடும். இல்லை இது தேவையில்லை, இது ஹராமு, அல்லாஹ் வந்து தடுத்துட்டான், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அது நம்ம கொள்கையில் உறுதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி உறுதியாக இருக்கிறோமா ஒவ்வொரு விஷயத்துலையும்? பொருளாதார விஷயம், ஒவ்வொரு மனுஷனுமே பொருளாதாரத்தில் தான் ஆட்டம் காணுவான், பொருளாதாரத்தில் தான் ஒவ்வொரு மனிதனும் ஆட்டம் காணுவான். பொருளாதாரம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், செல்வம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அல்லாஹ் நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சுட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். செல்வம் குறைஞ்சிதுன்னா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த சமூகம் ரசூல் சாஹிப் அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஒரு சஹாபி முஸ்ஹாப் இப்னு உமையர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க வந்து எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து அவங்க குடும்பத்தாருக்கு டெய்லி ஆடு அறுத்து அது அவ்வளோ வசதியானவங்க, டெய்லி வந்து விதவிதமான ஆடைகளை உடுத்துற அளவுக்கு வசதியான முஸ்ஹாப் இப்னு உமையர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்து ஹஜ்ரத்தின் போது பத்ர் போரில் கொல்லப்படுறாங்க. இதை வந்து பிற்காலத்தில் வந்து கபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. பிற்காலத்தில் எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, மதீனாவில் இருக்கும் பொழுது மதீனாவில் வந்து செல்வம் குமிச்சு வைக்கப்படுது, அது பொருளாதாரம் வந்து ஒரு மூலையில் குமிந்து இருக்குது, தீனாரோ திருகமோ குவிந்து இருக்குது. அப்போ வந்து கபாப் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க கபாப் ரலியல்லாஹு. என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்ஹாப் இப்னு உமையர் ரலியல்லாஹு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, அவங்க வந்து பத்ரில் வந்து கொல்லப்படுறாங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு நிறைய ஆடை புதுவித ஆடை அணிவிக்கிற அளவுக்கு செல்வந்தராக இருந்தவங்க பத்ரில் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து கபன் துணி அணிவிக்கிறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க தலையை மூடனா கால் பாகம் தெரியுது, கால் பாகத்தை மூடனா தலை தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பொருளாதாரம் விரும்பலை, கொள்கை தான் உறுதி. எதுக்கு அவங்க அப்படி வரணும், எதுக்கு வரணும் அந்த மார்க்கத்தை வந்து சொன்னால் நமக்கு அடிதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க வந்து அந்த சொகுசு எல்லாம் விடுறாங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அங்கே உள்ள பரிசு நமக்கு மிக சிறந்த பரிசு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தானே, இவை இதோட தொடர்ச்சியாக நான் முதல்ல வாசி காட்டினேன் இல்லையா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சுமஸ்தகாமு தத்த நசலுல் அலைஹிமுல் மலாஇகா அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீங்க, ஒலா தஹசனு ஓ அபிசிரு பில் ஜன்னத் இல்லத்தி குந்தும் துவாதூன், உங்களுக்கு ஜன்னத் இருக்குதுங்கிறத வானவர்கள் நம்மள்ட்ட இறங்கி வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்மள்ட்ட இறங்க நம்ம ஃபீல் பண்ண முடியாது, நம்ம உறுதியாக நின்னா நமக்கு எப்படி சப்போர்ட்டு, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வானவரை அனுப்பி நம்மள்ட்ட இந்த விஷயத்தை சொல்கிறான். உறுதியாக நின்னா என்ன நடக்கும், கவலைப்படுவோம், பயப்படுவோம், கவலைப்படுவோம். அப்போ நம்மளுக்கு யார், அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், வானவர் மூலமாக சொல்கிறான், கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் அந்த அந்த வசனத்தில் அடுத்த வசனமாக அல்லாஹ் சொல்கிறான், அதாவது வானவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் சொல்கிறாங்க வானவர்கள், நஹுனு அவுலியாவுக்கும் ஃபி ஹயாத்து துன்யா, இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்களாக இருப்போம். யார்? மலக்குமார்கள். யார் நியமித்த மலக்கு? அல்லாஹ் நியமித்த மலக்கு நமக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? இவ்வுலகிலும். கொள்கையில் உறுதியாக இருந்தேன்னா இவ்வுலகிலும் உறுதியாக இருப்பாங்க, மறுமையிலும் உறுதியாக இருப்பாங்க. சரியா? இப்போ உதவியாக இருந்தாங்க, எப்போ இருந்தாங்க? பத்ரு போர்,
இப்போ அந்த சம்பவத்தை நம்ம நினச்சி பார்த்தோம்னா சாதாரணமாக நினைப்போமே இந்த உலகத்தில் நம்ம இப்போ நம்ம கற்பனையில் கொண்டு வாங்க 313 சஹாபாக்கள் 300க்கு அதிக கொஞ்சம் அதிகமான சஹாபாக்கள் பதிரு போரில் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாங்க? வயோதிக காலத்தில் இல்லை உள்ள சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருந்தது? குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஆயுதங்கள் தான் இருந்தது. எதிரிகள் எப்படி இருந்தாங்க? இவங்கள்ட்ட 313 நம்ம சஹாபாக்கள்கிட்ட வந்து உணவு கம்மியாக இருந்த உணவு, ஆயுதம் கம்மியாக இருந்த ஆயுதம், வயோதிகமும் கூட. அந்த மாதிரி இருந்த ஒரு சஹாபாக்கள் மத்தியில் எதிரிகள் எப்படி இருந்தாங்க? 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள் இருந்தாங்க. அவங்க எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க? மதுபானம் அணிஞ்சாங்க, அருந்தினாங்க, மற்ற இன்ன பிற உணவுகளை அருந்தி உடம்பை வலு பெற்று வச்சுக்கிட்டு வாழ்க்கை கூர்மையான வாழ்க்கையை தயார்படுத்தி இந்த படையை நம்ம அழிக்கணும் அப்படின்னு வந்தாங்க. சஹாபாக்க நம்ம இஸ்லாமிய படைகளை அழிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து நம்ம மேலே போர் தொடுக்க வர்றாங்க. அப்போ இப்போ யாருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான்? இப்போ சொன்னேன் இல்லையா, இவ்வுலகிலும் நான் அவங்களுக்கு உதவியாக இருப்பேன், மறுமையிலும் உதவியாக இருப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ உதவி செய்கிறது நம்ம கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சி பாருங்களேன், இப்போ 313 மிக குறைந்த எண்ணிக்கையாக, அதை விட 3x கூட பதிரு, பதிரு நடந்தது அதை விட 3x கூட காஃபியர்கள். ஜென்ரலாக நம்ம இப்போ கணக்கு போட்டோம்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க அந்த காஃபியர்கள் தான் வெற்றி பெறுவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஆயுதம் இருந்துச்சு, படை வீரராக இருந்தாங்க, இப்போ வலிமையில் கூட இருந்தாங்க, தண்ணி அடிச்சிருந்தான், சார மது அறிந்திருந்தான், எல்லாம் செஞ்சுருந்தான், அவன் தான் வெற்றி பெறுவான்னு உலக கணக்கு சொல்லும். ஆனால் அல்லாஹ் யாருக்கு வெற்றி தந்தான்? சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஏன்? அல்லாஹ் வந்து கொடுக்குறான், உத்தரவாதம் கொடுக்குறான், இவ்வுலகிலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம், மறுமையிலும் உதவியாளர்களாக இருப்போம்னு சொல்கிறோம். இது இந்த சம்பவம் வந்து நம்ம ரசூல் சாஹிப் அவங்க காலத்தில் சூஃபியான் இப்னு அப்துல்லா அப்படிங்கிற ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்ட்டு வந்து சொல்கிறாங்க, லா ஹிப்புக்கு யா ரசூல் அல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களே வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூல் சாஹிப் சொல்கிறாங்க, நீர் சொல்வதை குறித்து யோசிச்சு கொள்ளும், நீங்கள் சொல்கிறத குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை யாரை சொல்லலா, நான் உங்களை யோசிக்கிறேன். அப்போ திரும்பவும் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீ சொல்கிறத குறித்து நல்லா யோசிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் திரும்பவும் சொல்கிறாரு, 3 சொல்கிறாங்க, ஆமாம் நான் உங்களை நேசிக்கிறேன் யாரை சொல்லலா அப்படின்னா. அப்போ ரசூல் சாஹிப் சொல்கிறாங்க, என்னை நேசிப்பவரை நோக்கி ஃபுக்கரா, அதாவது வறுமை வந்து வேகமாக ஓடி வரும், வெள்ளம் வந்து பள்ளத்தை நோக்கி எப்படி வேகமாக வருதோ அதுபோல் என்னை நேசிப்பவரை நோக்கி துன்பம்னா வறுமை வருது, ஃபுக்கரா வறுமை வரும். ஏன் வறுமை வருது தெரியுமா? நம்ம வந்து கொள்கையை கரெக்டாக நேசித்தோம்னா, நம்ம அந்த சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு மார்க்கம் அனுமதிக்காத விஷயத்தில் வந்து ஒரு சாப்பாடு நடக்குது, ஏதோ நடக்குதுன்னா அப்போ நம்ம சாப்பிட முடியாது, அப்போ நம்ம வயிறு பசியாக இருப்போம். நம்ம குடும்பத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, மார்க்கம் தடுத்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அங்கே போய் அந்த சபையில் பங்கெடுக்க முடியாது இல்லையா, அப்போ நம்ம பசியோடு தான் இருப்போம். இப்போ பசி தான் அது நமக்கு. இப்போ இது வந்து இன்னொரு சம்பவத்தோடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது சஹத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலம் இருந்தது நாங்கள் வந்து வெறும் இலைகளை மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம், வெறும் இலைகளை மட்டும் சாப்பிட்டு, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் சாப்பிட்ருக்குறாங்க. ஏன்னா பல நாட்கள் சாப்பிட்டு இலைகளை மட்டும்தான் அவங்க உணவு. அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மலம் கழிப்போம் இல்லையா, அதுவுமே எங்களுக்கு வந்து இந்த ஆடு மாடுலாம் புழுக்க போடும் தெரியுமா, அந்த வார்த்தையை ஹதீஸில் வருது, அந்த புழுக்கையை தான் நாங்கள் வந்து கழிக்க முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் இலையை மட்டும்தான் சாப்பிட்டோம். அப்போ வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கத்தை நேசிச்சிருக்கிறாங்க அந்த சஹாபாக்கள், மார்க்க ஏன் அவங்களுக்கு முடியலையா, அவங்க வந்து இந்த கொள்கையை விட்டுட்டு நம்ம வெளியே போய் நின்று அழகாக வந்து அவங்க சாப்பிட்டு போயிடலாமே. அந்த சமூகம் வந்து பிற ஊர்களிலிருந்து வந்த அந்த வியாபார கூட்டத்துக்கு விருந்து வைக்கக்கூடிய அந்த சமூக அமைப்பு அப்போ இருந்தது. இப்போ நம்ம ஊர் மாதிரி அந்த டைம் அந்த மக்கால் வந்து ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. எந்த காஃபீர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, கொள்கை நிராகரிப்பாளர்கள் வந்தாலும் அந்த சமூகத்தில் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து விருந்து கொடுக்குற ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த அரபிகள்கிட்ட. அப்படி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருந்த அந்த சமூகம், இது வேண்டாம், அல்லாஹ்வுடைய தீன் தான் எங்களுக்கு வேணும், நீ என்ன செஞ்சாலும் சரி பரவாயில்ல, அந்த ஒரு இதுக்கு வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ கொள்கை உறுதி இருந்துச்சு. அப்போ நம்மள்ட்ட எப்படி இருக்குது? இப்போ அதை தான் நம்ம உரைச்சி பார்க்கணும். இப்போ வந்து தொழுகை நம்ம கரெக்டாக எல்லாம் செய்கிறோம், ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது சும்மஸ்தகாமோ, பிறகு அதை யார் உறுதியாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் வாக்களிக்கப்படுது.
ஏன்னா அதில் நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்ஷால்லா ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அந்த ஒரு பயம், நம்ம வந்து உயிர் குறைக்கப்பட்டாலும் பயந்துடுறோம், ஒரு இறை நிராகரிப்பான ஒரு வார்த்தைகளை சொல்லிடுறோம், பார்த்தியா நான் எவ்வளோ தொழுதிருக்கிறேன், எவ்வளோ நம்ம எனக்கு போய் இது மாதிரி நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புக்கு நம்ம உள்ளே வந்து சேத்தான் போட்டுடுறோம். அந்த மாதிரி நினைப்பு நம்ம ஒரு காலம் போகவே கூடாது, எதுவுமே அசைக்கக்கூடாது நமக்கு. மாறு அல்லாவுடைய தீன் ரப்புல் ஆலமீன், நம்ம 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 வந்து இஸ்லாத்தில் இருக்கிறோங்கிறதுக்கே நம்ம வந்து காலம் பூரா சஜிதா செய்யணும். நம்ம இந்த தீனில் இருக்கிறதுங்கிறதுக்காகவே காலம் பூரா சஜிதா செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும். அதை நான் சொல்லிக்க உங்கள்கிட்ட ஆசைப்பட்டேன். இரண்டாவது இது ஒன்று. ரெண்டாவது அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமை அஹசன் மிம்மம் கவுலம் தா இல்லல்லாஹி வாமில சாலிஹா, அதாவது அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல் சொல்பவன் யார். நம்ம வந்து அழைப்பு பணி ரொம்ப முக்கியம், மக்கள்கிட்ட வந்து நம்ம இஸ்லாத்தை சொல்கிறது, அதனால தான் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுவோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட கரெக்ட் நம்ம வந்து நெளிவு சுழிவு காட்டணும்னு வைங்களா, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தில் வந்து பட்டும் படாமல் சொல்லிட்டு போனால் நமக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு எடை ஒரு ஒரு இடத்துல வந்து எடை குறைச்சி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டு காணாமல் இருந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு தவறு செய்கிறாங்கன்னா நமக்கு அது எந்த பாதிப்பும் நமக்கு வராது. அந்த இடத்துல போய் நம்ம சொல்லணும், நம்ம சகோதரனாக இருந்தால் கட்டாயம் சொல்லணும், நீ இப்படி செய்யாத, மார்க்கம் தடுத்துருக்குது, நான் உன்னை ஹராம் செய்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீ என் சகோதரன் அப்படின்னு நம்ம தடுக்கும்போது தான் நமக்கு வேதனை வரும். ஏன்னா அதுதான் எல்லாம் சொல்கிறான், அல்லாஹுடைய மார்க்கத்தை போதிக்கிறதை விட அழகிய சொல் சொல்கிறது யார் அப்படின்னு நல்லா கேட்குறான். அந்த அடிப்படையில் இன்ஷால்லா நம்ம எல்லாரும் கொள்கையில் உறுதியாக நின்று இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம கரெக்டாக சொல்லி இன்ஷால்லா பயிற்சி எடுத்துக்கிடுவோம். என்னோடய இந்த ஒரு பேச்சு வந்து ஏதோ சிறு தவறுகள் பிழைகள் இருந்தால் கூட நீங்கள் திருத்திக்கிறீங்க. இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் இன்ஷால்லா அது எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டான முறையில் இங்கே வராத சகோதரர்கள்ட்ட நம்ம எப்படி வந்து இஸ்லாத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சின்னஞ்சிறு கூட்டம்தான் பெரிய பெரிய வரலாறுக்கு நம்ம சொந்தக்காரனங்கள் ஆனோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம 313 சஹாபாக்கள், ஏன்னா அந்த 313 சஹாபாக்கள் தான் இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக இஸ்லாத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட, அல்லாவுடைய தூதர் அவர்களே, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு போதனையை கேட்குறேன், அந்த போதனை எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேறு யார்கிட்டே நான் எந்த போதனையும் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆழமான அழகான கருத்துள்ள ஒரு போதனை எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக பெரிய பயம்லாம் இல்லை, ஒரு வார்த்தை அதில் எல்லாமே அடங்கிடுச்சு. ஏன்னா அழகாக சொன்னாங்க, ஏன்னா வந்து ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை நம்பு, சும்மஸ்தகீம், பிறகு அதில் உறுதியாக நில்லு, அல்லாஹ்வை நம்பு பிறகு அதில் உறுதியாக நில்லு. உறுதியாக நிற்கிறேன்னா அதுதான் உறுதி, அல்லாவுடைய மார்க்கத்தில் நம்ம உறுதியாக நிற்கிறதுன்னா அதுதான். அதுக்கப்புறம் அவங்க யார்ட்டையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. அந்த சஹாபி அவ்வளோ வந்து அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, மார்க்கத்தில் வந்து நம்ம அவ்வளோ உறுதியாக நிற்கணும், ஏன்னா எது ஹக்குன்னு நமக்கு தெரிஞ்சுதோ அதை வந்து ஒரு காலமும் நம்ம வந்து அதிலேருந்து பின்வாங்கக்கூடாது. ஏன்னா எது ஹக்கு, இது இது ஹக்கா பாத்திலா, இது பாத்தில் இது ஹக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சு நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்கிற ஒரு வேலையை பார்ப்போம் இன்ஷால்லா. இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷால்லா எல்லாரும் இந்த பயிற்சியை எடுத்து இன்ஷால்லா நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீனை வந்து நம்ம ஹயாத்து மௌத்துன்னு இருக்குது, நேற்று வர நல்லா இருந்த ஆட்கள் இன்றைக்கி வந்து இல்லை, நம்மோட இல்லை, அல்லாட்ட போயிடுறாங்க. அதனால் நம்ம மறுமைக்காக வேண்டி நம்ம நிறைய நம்மளுடைய தொழுகையோ நம்மளுடைய இபாதத்தோ அதை நோம்போ அதை மட்டும் வச்சு நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிறது நினச்சிடக்கூடாது. அல்லாஹுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும், இது ரசூல் சஹாஸ் எல்லாமே சொன்னாங்க. அதனால் இன்ஷால்லா நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிடுவோம், ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலும் இன்ஷால்லா திருத்திக்கிறங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது வந்து பயம் பயிற்சி மாதிரி கேக்குது.